இனி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாது கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் டி கே சிவகுமார் திட்டவட்டம் மேகதாது விவகாரத்தில் சித்தராமையா விவரம் தெரியாமல் பேசுகிறார் அமைச்சர் துரைமுருகன் கருத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காவல்துறையின் யூனிஃபார்ம் கலரை காவியாக மாற்றுவோம் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா பேட்டி பொங்கல் பண்டிகை ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று முதல் தொடக்கம் மழைக்காலத்தில் மாணவர்கள் பாதுகாப்பிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பள்ளிக் கல்வித்துறை அறிவுரை தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் அதிகரிப்பு தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் சனாதன மிரட்டல்களுக்கு எல்லாம் திமுக அஞ்சாது அமைச்சர் சேகர் பாபு பேச்சு ஏஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சி விவகாரம் சென்னையில் இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம் மறக்குமா நெஞ்சம் இசை நிகழ்ச்சி குளறுபடியில் மலிவான் அரசியல் செய்கிறார்கள் மகள் கதீஜா வேதனை செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெறும் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் பிரதமர் தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் டீசல் வாகனங்களுக்கு பத்து சதவீத ஜிஎஸ்டி வரியா மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மறுப்பு திமுக சனாதனத்தை எதிர்ப்பதற்கு சோனியா ராகுலே காரணம் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா குற்றச்சாட்டு தேச துரோக வழக்கை ஐந்து அல்லது ஏழு நீதிபதி அமர்வு விசாரிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பத்தாயிரம் ரன்களை கடந்தார் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா சேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை குளிர்ந்த சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள கொள்ளு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்